வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் ஒரு யோகி 22 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கடுமையாக தவம் செய்து வருகிறார். இந்த யோகி யார்? இவர் இப்படி கடுமையாக தவம் செய்ததற்கான காரணம்தான் என்ன என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை சத்தீஸ்கரின் மாநிலத்தில் இருக்கும் ராய்காட் மாவட்டத்தின் தியோரி துமர்பாலி கிராமத்தை சார்ந்த பாபா சத்யநாராயண சுவாமியோடு தொடர்புடையது. இந்த பாபா பக்தர்களிடம் சைகையில் மட்டும்தான் பேசுகிறார். அவர் சமுதாய மேம்பாட்டிற்காக கடுமையாக தவம் செய்கிறார். பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. பக்தி என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள் மீது அன்பு செலுத்துவதாகும். தன் சுயநலத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்துவதுதான் மூட நம்பிக்கை. இதில் பாபா பக்திக்கு ஒரு சிறந்த உதாரணம். துறவி சத்யநாராயணன் 12 ஜூலை 1984 துமர்பாலி கிராமத்தின் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தார். பாபாவின் உண்மையான பெயர் ஹல்தார் என்பதாகும். ஆனால் பாபாவின் தந்தை அவரை சத்தியம் என்றுதான் அழைப்பார். குழந்தை பருவத்திலிருந்தே சிவன் மீது அவர் அதீத அன்பை வைத்திருந்தார். சிவபெருமான் அடிக்கடி இவரது கனவில் தோன்றுவார். இது பற்றி இவர் தன் தாய் தந்தையிடம் கூறியுள்ளார். ஆனால் சிறுவன் என்பதால் பெற்றோர்கள் இதை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. ஒருமுறை ஹல்தால் கிராமத்தின் சிவன் கோவிலில் 7 பகல் மற்றும் 7 இரவுகள் தியானம் செய்த பாபா சிவ வழிபாட்டில் அமர்கிறார். அதன் பிறகு பாபா சிவ சிந்தனையில் தொலைந்தே போனார். சிவன் மீதான அவரது நம்பிக்கையை பார்த்து கிராமத்து மக்கள் அவருக்கு சத்யநாராயணன் என்று பெயரிட்டார்கள். ஒரு நாள் சத்யநாராயண பாபா 16 பிப்ரவரி 1998 அன்று வழக்கம் போல் பள்ளிக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஆனால் அவர் பள்ளிக்கு செல்லவில்லை, அதற்கு மாறாக தன் மூதாதையர் கிராமமான கோஸ் மாநராவிற்கு செல்கிறார். பாபா இங்கு சிறு வயதிலேயே தவம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு சிறு கல்லை சிவலிங்கமாக கருதி அதன் முன் அவர் தவம் செய்ய தொடங்குகிறார். தன் நாக்கை அறிந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார். இரவையும் பாரலையும் பொருட்படுத்தாமல் சிவனை நினைத்து இவர் தீவிரமாக தவம் செய்ய ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் பாபாவை சாமானிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரது விரோதிகள் பாபாவை இந்த கிராமத்தை விட்டே துரத்த முயற்சி செய்தார்கள். பாபாவின் தவத்தை பார்த்து பிரச்சனை செய்பவர்கள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் பக்தர்களின் எண்ணிக்கையுமானது தொடர்ந்து அதிகரித்தது. இதை பார்த்த பாபா 24 மணி நேரமும் விழிப்போடு இருக்க தொடங்குகிறார். பாபாவின் தவத்தின் புகழ் மெல்ல மெல்ல இந்தியா முழுவதும் பரவ தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் அவரை பின்பற்றுபவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கும் இந்த கோசம் நாராவுக்கு வருகிறார்கள். அதன் பின் படிப்படியாக இது ஒரு வழிபாட்டு தலமாக மாற ஆரம்பித்தது. இங்கு முதலில் குடிசை கட்டப்பட்டது, அதன் பின் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டது. படிப்படியாக பாபாவின் இருப்பிடம் ஒரு வடிவத்தை எடுக்க ஆரம்பித்தது. பாபாவிற்கு படிப்படியாக சீடர்களும் வரத் தொடங்கினர். பாபாவின் முன் கற்களுக்கு பதிலாக சிவலிங்கம் நிறுவப்பட்டது. முன்பு பாபா விவசாய நிலத்தில் தான் அமர்ந்திருந்தார். ஆனால் தற்போது பக்தர்களின் வேண்டுகோளின் பெயரில் அவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். பாபா அவர்கள் பிப்ரவரி 16, 1998 முதல் இப்போது வரை திறந்த வானத்தின் கீழ் தொடர்ந்து தவம் செய்கிறார். பாபா எந்த மனிதனோடும் பேசுவதில்லை. தினமும் காலை 6 மணி முதல் இரவு 12:30 மணி வரை அனைத்து பக்தர்களையும் பாபா சந்திக்கிறார். தனது விஷயங்களை, தனது கொள்கைகளை பாபா அவர்கள் பக்தர்களிடம் சைகைகள் மூலமாக விளக்குகிறார். இவர் எப்போது சாப்பிடுகிறார், எப்போது தூங்குகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் சாப்பிடுவதை இதுநாள் வரை யாருமே பார்த்ததில்லையாம். பாபா யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். அவர் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தாம் செய்கிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு மறக்காம எங்களோட எம்கே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.